சமீபத்தில் வார இதழ் ஒன்றில் வெளியாகியிருக்கும் உங்கள் குடும்ப சொத்தா திராவிடர் கழகம் என்ற தலைப்பிலான கடிதம் திராவிடர் கழகத்தினை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. அந்த கடிதத்தில் திராவிட கழக தலைவர் கி வீரமணி மீது கேள்வி கணைகளை தொடுத்திருக்கிறது அந்த இதழ். ஆசிரியர் என்றால் கற்றுத்தருகிறவர். யோசித்து யோசித்து பார்க்கிறேன், கடந்த 30 ஆண்டுகளில் அப்படி நீங்கள் எதையும் கற்றுத்தந்ததாக நினைவிலேயே இல்லை. நாங்களாக பார்த்து கற்றுக்கொள்ளும்படி நீங்கள் ஏதேனும் செய்திருக்கிறீர்களா என்றால் சுத்தம் ஒன்றுமே இல்லை. ஆனாலும் மேடைகளில் என் பெயரை சொல்லக்கூடாது, ஆசிரியர் என்றுதான் சொல்ல வேண்டும் என்று நீங்கள் இட்ட சமத்துவ கட்டளையின்படி உங்களை ஆசிரியர் என்றே அழைக்க வேண்டியதாக இருக்கிறது. போகட்டும், பரவாயில்லை என்று தொடங்கி சமத்துவம் பேசிக்கொண்டு உங்கள் வாரிசுகளுக்கே பட்டம் சூட்டிக் கொள்வது எந்த கணக்கில் வரும் ஐயா? இப்படிக்கு நிதி பற்றி கவலைப்படாத சமூக நீதி களம் காணும் பெரியாரின் உண்மை தொண்டன் என்று முடிந்திருக்கும் அந்த கடிதம் திராவிட கட்சிகள் மற்றும் இயக்கங்களின் தரப்பில் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதே கடிதத்தை மேற்கோள் காட்டி தனது பேஸ்புக் பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கும் ராஜீவ்காந்தி, கட்டுரை யார் எழுதியிருப்பாங்கன்னு திடலிலிருந்து ஆசிரியர் அன்கோ தேடுமோ, பல கட்சியில் இயக்கத்தில் இன்னும் தேடுகிறார்களாம், அதான் சும்மா சொல்லி வச்சேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். திராவிடர் கழகத்தை விமர்சித்த கடிதத்துக்கும் முன்னாள் நாம் தமிழர் தம்பிகளுக்கும் என்ன தொடர்பு என்று யோசிக்கிறீர்களா? இதை ஆமோதிக்கும் விதமாக கல்யாண சுந்தரமும், ராஜீவ் யார் தேடுறாங்களோ இல்லையோ நான் தேடிக்கிட்டு இருக்கேன் என்று அவரது பின்னூட்டத்தில் தெரிவித்திருக்கிறார். சீமான் குறித்து வெளியான கடிதத்துக்கும் தங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று மறுத்த கல்யாண சுந்தரமும் ராஜீவ்காந்தியும் இந்த கடிதத்தை எழுதியவரை தேடுகிறோம் என்று கூறியதன் மூலம் தங்களுக்கும் சீமான் தொடர்பாக வெளியான கடிதத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதை மறைமுகமாக தெரிவித்திருக்கின்றனர். இந்த கடிதத்துக்கு ஏன் இருவரும் எதிர்வினையாற்றுகிறார்கள் என்று உங்களுக்கு ஆச்சரியம் வரலாம். இப்படி ஒரு கடிதம் வெளிவந்ததால் தான் இந்த இரண்டு பேரும் கட்சியிலிருந்து விலகினார்கள் என்பது வரலாறு. ஆம், மாறுங்கள் சீமான் என்ற ஒரு கடிதம் இதே வார இதழில் எழுதப்பட்டிருந்தது. அந்த கடிதத்தின் பின்னால் கல்யாண சுந்தரமும் ராஜீவ்காந்தியும் இருப்பார்கள் என்ற சந்தேகம் நாம் தமிழர் கட்சியினரிடையே எழுந்தது. அதனால் இருவர் மீதான எதிர்ப்புகள் நாம் தமிழர் கட்சியில் வலுக்க தொடங்கியது. கட்சிக்கு எதிராக செயல்படுவதாகவும் கொள்கை முடிவுகளுக்கு கட்டுப்படாமல் இருவரும் இருப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. அந்த இதழில் வெளியான மாறுங்கள் சீமான் இல்லையேல் காணாமல் போவீர்கள் கடிதம் கூட இருவரில் ஒருவர்தான் எழுதியிருப்பர் அல்லது இருவரும் சேர்ந்தே எழுதியிருக்கலாம் என்ற குற்றச்சாட்டு எழுந்தது. ஆனால் அந்த நேரத்தில் இருவருமே அந்த கடிதத்துக்கும் தங்களுக்கும் தொடர்பே இல்லை என்று மறுத்தனர். இருப்பினும் ராஜீவ்காந்தி, கல்யாண சுந்தரம் மற்றும் சீமானுக்கும் இடையில் இடைவெளி அதிகரித்தது. இந்த விவகாரத்தின் முடிவாக இருவரும் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்தனர். ஒரு வழியாக இந்த விவகாரம் முடிவுக்கு வந்ததாக நினைத்துக் கொண்டிருந்த போதுதான் அடுத்த ஒரு கடிதம் வெளியாகியிருக்கிறது.